வணக்கம் வணக்கம். ஜீவக்கம் நாளை என்பது நாம் அனைவரும் படித்த முதல் வசனம். ஜீவக்கம் ஆகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சில வார்த்தைகளை பேசுகிறேன். பூமியின் உணவு நம் உடல் வளர்ச்சிக்கு மட்டுமே உதவும். இயேசப்பா ஜீவக்கம் நானே என்கிறார். இயேசு ஆகிய உணவு உடல் ஆன்மா ஆவி வளர்ச்சிக்கு பயன்படுகிறது. உள்ளத்தை ஆரோக்கியமாக வைக்கிறது. ஆவிக்குரிய வாழ்வில் வளர்ச்சி அடைய வைக்கிறது. இயேசு சொல்கிறார், ஜீவப்பம் நானே. என்ன இடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான். என்ன இடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான். இயேசுவை ஏற்றுக்கொள்கிறனால் விசுவாசிப்பதனால் நம்மில் இயேசு வாழ்கிறார். அந்த வனாந்தரத்திலே 40 வருட பயணத்தில் இஸ்ரவேலருக்கு மன்னா கொடுத்தது மோசேயுடன் கர்த்தர் இருக்கிறார் என்பதற்கு அடையாளம். இன்று ஜீவப்பமாக இயேசு கிறிஸ்து நம்முடனே இருக்கிறார். அடிப்படையில் அப்பம் என்றால் என்ன? பிரெட் உணவு. அப்பம் இல்லாமல் பிழைக்கவே முடியாது. அப்பமும் தண்ணீரும் அவசியம் தேவை. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் நெஞ்சஞ்சைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார் இயேசு. நாம் சரீரம் ஒரு நாள் இல்லாமல் போய்விடும். நாளியாக நமது ஆத்மா வாழ வேண்டுமானால் அதற்காக இயேசுவாகிய ஜீவப்பம். அதுவே நமக்கு பலன், வழிகாட்டி, ஆலோசனை எல்லாமே. எனவே இந்த மெய்யான உணவை தினமும் தியானித்து ஜெபிப்போம். ஆமென். நன்றி.